ஹாய், திஸ் இஸ் ரமுக். வெல்கம் பேக் டு இன்ஃபார்மல் டிசைன். நம்ம நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஃபிக்மாவில் ஒரு மாக்கப், ஐஃபோன் 12 மாக்கப் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். சீரியஸாக ஃபிக்மாவில் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி அனிமேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ஓகே, இந்த ஹேண்ட் ரிட்டன் அனிமேஷன்ஸ் ஃபார்மேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணுவோம். ஓகே, நம்மளோட அவுட்புட் இந்த மாதிரி தான் இருக்க போகுது. எதில் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஃபிக்மாவோட அப்ளிகேஷன்ஸ். ஓகே, ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மொத்தம் ஒரு எல்லாமே ரெக்டாங்கிள் ஃபைல்ஸ் தான், எல்லாமே ரெக்டாங்கிள், ஒரு ரெண்டு பெரிய ரெக்டாங்கிள் அண்ட் வந்துட்டு மூணு சின்ன பட்டன்ஸ், ஒரு நாச், அவ்வளோதான். எல்லாமே ரெக்டாங்கிள் ஷேப் வச்சே முடிச்சுருவோம். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க, ஃபஸ்ட்டு ஃபிக்மா ஓப்பன் பண்ணிங்க அண்ட் வந்துட்டு புது ஃபைல் க்ரியேட் பண்ணிங்க. அண்ட் இன்னொன்று இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹைட்டு, வித்து அண்ட் பார்டர் ரேடியஸ். இது வந்து நான் என்ன கொடுக்கணும் அதே ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வித்தோடு வந்து 408 அண்ட் வந்து நான் ரேடியஸ் கொடுக்க வேண்டியது ஹைட்டில் கொடுத்துட்ட மாற்றி. ஸோ அதை கீழே காப்பி பண்ணி பண்ணி ஆக்சுவல் ஹைட் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 843. ஓகே, பார்டர் ரேடியஸ் வந்து 66. இது வந்து ஃபஸ்ட் ரெக்டாங்கிள் முடிஞ்சு. சிம்பிள், வெரி சிம்பிள், ஃபாலோ பண்ணுங்கள். மினிமம் ஒரு 5 to 6 மினிட்ஸில் ஒரு மாக்கப் பக்காவாக ரெடி பண்ணிக்கலாம் ஃபிக்மாக்குள்ளேயே. கலர் கோட் வந்து 6060 நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி இந்த கலர் கோட் வந்து இந்த பேஜ் வந்து கவர் ஆகிடும். ஸோ பெருசாக எதுவும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு பிடிச்ச கலர் கொடுத்துக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து கேட்டிங்கன்னா பட்டன்ஸ் க்ரியேட் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி ஷேடோ, ஷேடோஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் வந்து என்னுடைய சோர்ஸ் ஆஃப் லைட் வந்து என்ன ரைட் சைடு இருக்குதுன்னு நான் இமேஜின் பண்ணிக்கிறேன். இப்போ ட்ராப் ஷேடோ அனுக்கலாம், அந்த இடத்துலேருந்து சன்லைட் அடிக்கிற மாதிரி நான் இமேஜின் பண்ணிட்டு ஷேடோஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, அதுக்கு வந்து ஒய் ஆக்சஸில் ஒரு டொல்லும் அந்த எக்ஸசைஸ் வந்து மைனஸில் கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா, சூப்போ. இப்போ வந்துட்டு பிளர் அதிகப்படுத்தணும். ஓகே, சூப்போ, பக்காவாக இருக்கும். ஷேடோ சூப்பராக செட் ஆகிடுச்சு. அடுத்தது வந்துட்டு பட்டன்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து மூணு ரெக்டாங்கிள் வேணும், சின்ன சின்ன ரெக்டாங்கிள்ஸ். அதை ரெடி பண்ணணும். வாங்க, ரெக்டாங்கிளுக்கு ஷார்ட்கட் ஆர் கிளிக் பண்ணியாச்சு. சூப்போ, இதோட வித்து ரொம்ப கம்மியாக தான் இருக்க போகுது, 9. இது வந்து பார்டர் ரெடியஸ் 4.5, கிட்டத்தட்ட அது கம்ப்ளீட் ஆயிரும்னு வச்சுக்கோங்க. இது கலர் வந்து கொஞ்சம் டார்க் கலரில் கொடுக்கணும். ஸோ இது பார்த்தா சேம் கலர் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாதுல்ல. ஸோ கொஞ்சம் பிளாக் கலர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, சூப்பர். இதே மாதிரி இன்னும் ரெண்டு பட்டன்ஸ் வேணும் அண்ட் அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஹைட் இன்னும் நம்ம கொடுக்கல, அந்த ரெண்டு கொடுக்கணும். அடுத்தது அதுதான், மொத்தம் 3 பட்டன் டூப்ளிகேட் பண்ணியாச்சு. ஷார்ட்கட் வந்து டி, ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணலாம், இல்லைன்னா வந்து கண்ட்ரோல் டி. ஓகே, வால்யூம் பட்டனுக்கு ரெண்டுக்கும் நான் ஹைட் வந்து 70 கொடுத்துக்கிறேன். சூப்பர். அண்ட் மேலே இருக்கிறது சைலண்ட் பட்டன்ஸ், ஐஃபோனில் இருக்குல்ல, சைலண்டில் போகிறது அது. ஓகே, சூப்பர். இப்போ பட்டன் ரெடி பண்ணியாச்சு, எல்லாத்தையும் ஸ்ட்ரைட்டாக அலைன் பண்ணிட்டு கேப் அட்ஜஸ்ட் பண்ணோம். சூப்பர். இப்போ இது வந்து ரெக்டாங்கிள் 2, ரெக்டாங்கிள் 3, ரெக்டாங்கிள் 4. ஓகேவா, இந்த மூணு ரெக்டாங்கிள் 1 கீழே வரணும், இதுதான் கான்செப்ட். ஓகே, சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது எல்லாமே கீழே வந்துச்சு. இப்போ பர்ஃபெக்டாக இருக்கும், பட்டன் செட் ஆகிடுச்சு. ஓகே, பட்டனோட வேலை இவ்வளோ தான். ஸோ அது வந்து லைட்டாக இந்த இடத்துல எவ்வளோ உள்ளே இருக்கணும் என்னென்னு பார்த்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். பட் இது எல்லாமே அடியில் இருந்தால் தான் பட்டன் உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும், ஃபோனுக்குள்ளே இருந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இது முடிஞ்சு, மாக்கப் ஃபைலில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் முடிஞ்சு. அடுத்து வந்து ஸ்க்ரீன் ரெடி பண்ணணும், அதுக்கு ஒரு ரெக்டாங்கிள் மறுபடியும் கேன் ஷார்ட்கட் ஆர் வித் 400 பிக்சல்ஸ் அண்ட் ஹைட் 834, 400 × 834 அண்ட் வந்துட்டு பார்டர் ரெடியூஸ் வந்து இதுக்கு 68 கொடுக்கணும். ஓகே, பார்டர் ரெடியூஸ் 68 கொடுத்தாச்சு. சூப்பர்.
இதுக்கு வந்து ஸ்ட்ரோக் ஸ்ட்ரோக் வந்து இப்போதைக்கு ஒரு 3 கொடுக்குறேன், மறுபடியும் வேணும்னா பின்னால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. சூப்பர். இதை சென்ட்ரல் அலைன்மெண்ட் பண்ணணும். ஓகே, அவ்வளோதான். இப்போ இதுக்குள்ளே ஒரு கிரேடியன்ட் கலர் இமேஜ் எடுத்து நீங்கள் போகணும், அவ்வளோதான். கூகுளில் போய்ட்டு கிரேடியன்ட் டைப் பண்ணிட்டு எந்த கலர் உங்களுக்கு பிடிக்குதோ அதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி இமேஜ் கொடுத்துட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணால் முடிஞ்சு, அவ்வளோதான். சூப்பர். நான் வந்து இப்போது இந்த கிரேடியன்ட் கலர் எடுத்து உள்ள பேஸ்ட் பண்ணியாச்சு. ஆனால் வந்து ஸ்ட்ரோக் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, 3 கொடுத்துருந்தா அப்படியே டபுள் ஆக்குறேன், 6 கொடுத்துட்டேன். சூப்பர், மாக்அப் ஃபைல் க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நாச் ஒன்று மிஸ் ஆகுது ஐஃபோனுக்கு. லாஸ்ட்டு ரெக்டாங்கிள் அதுதான் நம்மளது. ஸோ இப்போ அதையும் க்ரியேட் பண்ணிடுவோம். ஸோ இதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, பார்டர் ரெடியூஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாட்டமில் மட்டும் இருக்கும், மேலே இருக்காது, மேலே ஈக்குவல் ஹைட்டில் தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணுறோம், பாட்டமில் பார்டர் ரெடியூஸ், ரைட் சைட் பாட்டம் ரைட் சைடு பார்னர், பாட்டம் லெஃப்ட் சைடு பார்னர், இந்த ரெண்டுக்கு மட்டும் ரெடியூஸ் கொடுக்கணும். நான் ஒரு 15 கொடுத்துக்கிறேன், 15 கொடுத்து ஹைட்டு கொஞ்சம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஐஃபோனில் நாச்சு பெருசு தான், இட்ஸ் ஓகே ஃபைன். கிட்டத்தட்ட சேம் கலர், அந்த என்ன பிளாக் கலர் இருக்கோ அந்த பார்டருக்கு ஸ்ட்ரோக் ஆட் பண்ணியிருந்தோம்ல செகண்ட் ரெக்டாங்கிள், அதே கலர் கொடுத்துக்குறோம். அந்த கலர் கொடுத்து மேட்ச் பண்ணியாச்சு. சூப்பர். அதை சென்ட்ரல் அலைன்மெண்ட் பண்ணால் நம்மளோட ஐஃபோனோட மாக்அப் ரெடி. சூப்பர். இதே மாதிரி இன்னும் 2-3 கிரேடியன்ட்ல எடுத்து ஆட் பண்ணி போட்டோம்னா வேறு லெவல் முடிஞ்சு. நான் அதையும் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோவில் எப்படி இருக்குது என்னென்னு காட்டுறேன். ஓகே, இல்லை இமேஜ் தமிழ்நிலை வச்சுருக்கேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நெக்ஸ்ட் சீசன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய், ஹாவ் அ குட் டே.